இந்த ஏரியா எங்க இருக்குன்னா காஸ்ட் ஆஃப் கலிபோர்னியா. இந்த பகுதியில் பல வருஷத்துக்கு முன்னாடி பல வகையான பழங்குடி மக்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. 1800களில் இந்த பகுதியில் பல கப்பலோட்டிகள் கிராஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சில நேரங்களில் இந்த தீவுல வாழ்கிற பழங்குடிகளுக்கும் அங்கே போகிற பயணிகளுக்கும் இடையில நிறைய சண்டைகள் நடக்கிறதுண்டு. அப்படி நடந்த சண்டை சச்சரவுகளுக்கு எக்ஸாம்பிளாக தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சான் நிக்கோலாஸ் தீவில் நடந்த ஒரு டார்க் ஹிஸ்ட்ரியை பற்றி இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த தீவில் நிறைய மக்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்போது 1853 சிலர் குரூப்பாக வெளியாட்கள் இந்த தீவுக்குள்ளார வந்தாங்க. அப்போ இந்த படத்தில் நீங்கள் பார்க்குற இந்த பெண் இருக்காங்கல்ல, இவங்க மட்டும் இந்த தீவில் ஒற்றையால் தனியாக அப்போ வாழ்ந்துட்டு வந்தாங்க. இந்த தீவோட ஹிஸ்டரியை பார்த்தோம்னா, ஒரு ஸ்பானிஷ் நாட்டோட பயணி செபஸ்டியன் விஸ்கைனோ 1602 முதல் முறையாக இந்த தீவுக்கு வந்து பார்த்தாரு. அப்போ இவர் தான் இந்த தீவுக்கு சான் நிக்கோலஸ் என்ற ஒரு பெயரை வைக்கிறார். ஏன்னா இந்த தீவுல நிக்கோலினியோ என்ற பூர்வீக மக்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. இந்த இன மக்கள் ஒரு 8000 ஆண்டுகளாக இங்கே வாழ்ந்துட்டு வராங்க. இந்த 1202 அப்போ இந்த ஸ்பானிஷ் நாட்டுக்காரங்களாம் இங்கே வந்துட்டு போன பிறகு அடுத்து ஒரு 200 இந்த தீவுல என்ன நடந்துச்சுன்ற இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடைக்கல. அதுக்கு பிறகு 1811 அலாஸ்காக்கு வந்த ஒரு ரஷ்ய நாட்டு வியாபார குரூப் இங்க வந்தாங்க. அந்த குரூப்போட இங்க இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் வியாபாரம் பண்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க. இந்த நிக்கோலினியா மக்கள் ஆல்ரெடி அங்குள்ள பக்கத்தில் உள்ள தீவுகளோடையும் அங்குள்ள இன மக்களோடையும் வியாபாரம் பண்ற உறவுகள் இருந்து பழக்கப்பட்டதால இந்த ரஷ்ய நாட்டு குரூப்போடையும் சேர்ந்து அவங்க வியாபாரம் பண்றதை ரன் பண்ணாங்க. ஆனா இந்த பழங்குடி மக்கள் அந்த ரஷ்ய நாட்டு வியாபார குரூப்போட போட்டுக்கிட்ட அக்ரிமெண்ட் நீண்ட நாளைக்கு அமைதியான முறையில நடக்கல. ஏன்னா விலங்குகள் ரோமம் சார்ந்த விற்பனையில அந்த எக்ஸ்சேஞ்ச் விஷயத்துலலாம் அடுத்தடுத்து வந்த சண்டை சச்சரவுகளால இந்த வியாபாரிகளுக்கும் பழங்குடி மக்களுக்கும் இடையில பெரிய மோதலும் விரோதமும் உண்டாகிடுச்சு. இதனால ரொம்ப கோபமடைஞ்ச அந்த வியாபாரிங்க இந்த பழங்குடிகளோட வீடுகளை அடிச்சு சூறையாடி அந்த பூர்வீக மக்களை அடிச்சு துன்புறுத்தி கொத்து கொத்தா கொன்னு அந்த இடத்த விட்டு துடைச்செறிகிறாங்க. இந்த சம்பவம் நடந்து ஒரு 20 வரைக்கும் வெளி உலகத்துக்கு இது தெரியாமையே இருந்துச்சு. அதுக்கு பிறகு இந்த தீவுக்கு 1835 ஒரு ஸ்பானிஷ் மிஷினரி யதார்த்தமா பார்வையிட வந்தாங்க. அப்ப அவங்க இந்த தீவுல நடந்த கொடுமைகள் எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இந்த உண்மையை சொல்றதுக்கு யாரும் அங்க உயிரோட இல்ல. ஒருவேளை இங்க யாராவது உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கான்றதை கண்டுபிடிக்க ஒரு சர்ச்சிங் டீம் அனுப்புறாங்க. அப்ப அந்த சர்ச்சிங் டீம் இந்த சான் நிக்கோலஸ் தீவுக்கு வந்தபோது அங்க வெறும் 20 தான் உயிரோட இருந்தாங்க. அவங்கள உடனே பக்கத்துல இருந்த சாண்டா பார்பராக்கு கூட்டிட்டு போய் வாழ வச்சாங்க. இது சாண்டா நிக்கோலாஸ் தீவுக்கு கிழக்கு பக்கத்துல இருக்கு. நம்ம கேள்வி இங்க என்னதுன்னா, அங்க ஆல்ரெடி ஒரு ரெஸ்கியூ மிஷன் 1835 போய் பார்த்திருக்கு. அப்ப அங்க உயிரோட இருந்த ஒரு 20 சாண்டா பார்பராவுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்படி போன பிறகும் 1853 அந்த தீவுல திரும்பவும் ஒரு பெண்ணு தனியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னா அது எப்படி அப்படின்றதுதான் இங்க கேள்வி. இந்த விஷயத்துல பலர் டிஃப்ரெண்டான இன்ஃபர்மேஷனையும் காரணங்களையும் சொல்றாங்க. இதுல இருக்கக்கூடிய முதல் காரணம் என்னதுன்னா, இந்த ரெஸ்கியூ ட்ரிப் இந்த தீவுக்கு வந்து எல்லாரையும் மீட்கும் பொழுது இந்த பெண்ணு மட்டும் கப்பல்ல இருந்து குதிச்சு தன்னுடைய மகன் இன்னும் அந்த தீவுல தான் உயிரோட இருக்கான் சாகல அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்ததால இங்க இருந்து தப்பிச்சு மிஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல சொல்லக்கூடிய அடுத்த காரணம் என்னதுன்னா, இந்த மீட்பு குழு வந்த பொழுது அங்க மோசமான புயல் காற்று மழை இருந்துட்டு இருந்துச்சு. அப்ப இந்த மீட்பு குழு உயிர் பிடிச்ச பழங்குடியினர் எல்லாத்தையும் போட்ல ஏத்திக்கிட்டு அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்ப இந்த பெண் அங்க இருந்து மிஸ் ஆகி எங்கேயாவது போய் ஒளிஞ்சிருக்கலாம். அப்படி ஒளிஞ்சிருந்த இவங்களை கண்டுக்காம இவங்க பொருட்படுத்தாம கிளம்பி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சொல்லக்கூடிய ரீசன் என்னன்னா, இந்த குழு ஒருவேளை தேடிட்டு வரும்பொழுது இவங்களுடைய பார்வையில படாம இந்த பெண் எங்கேயாவது போய் மறைஞ்சிருந்திருக்கலாம். ஒருவேளை இந்த ரெஸ்கியூ டீம் கிட்ட போக கூடாதுன்னு அந்த பெண் நினைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இதுல இன்னொரு ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பெண் கண்டிப்பா இந்த தீவை சேர்ந்த பழங்குடி பெண்ணா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த பெண்ணு படகை ஓட்டிக்கிட்டு எங்க இருந்தாவது வந்து இங்க சிக்கி இருக்கலாம் அப்படின்னு கருதுறாங்க. ஏன்னா இந்த நிக்கோலா தீவுல யாரும் இப்படி உயிரோட வாழ வாய்ப்பு இல்ல அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. ஆனா ஃபைனலா எல்லாரும் ஏத்துக்கிற மாதிரியான விஷயமா என்ன இருக்குன்னா, அங்க மோசமான புயல் காத்து அடிச்சதால இந்த மீட்பு குழு இவங்களை தேட மலைச்சிக்கிட்டு விட்டுட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நடந்து ஒரு 15 பிறகு 1850 அப்ப சில கப்பல் அந்த தீவு பகுதியை கடந்து போகும்போது அங்க குடிசை வீடு இருக்கிறத பாக்குறாங்க. ஆனா அங்க மனுஷங்க யாரும் இருக்கிறதா அவங்களுக்கு தெரியல. அதனால அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இந்த தீவுல வேற ஏதாவது பயணிகள் உள்ள நுழைஞ்சு இதை மாதிரி டென்ட் போட்டிருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்பட்டாங்க. அதுக்கு பிறகு அடுத்த வந்த சில மாதங்கள்ல பல விசிட்டர்கள் அந்த தீவை வந்து நோட்டமிட ஆரம்பிச்சாங்க. இது எல்லாத்தையும் தாண்டிதான் 1853 ஃபாதர் ஜோன்ஸ் கான்சலஸ் ரோபியோ ஜார்ஜ் என்கிற ஒரு புதிய டிரைவர் மூலமா ஒரு 7 கொண்ட ஒரு பயணக்குழுவை இங்க அனுப்பி வைக்கிறாரு. அங்க என்ன இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு.
அந்த கப்பல் இந்த தீவோட வடக்கு பகுதியில வந்து நின்னுச்சு. அவங்க இந்த ஏரியாக்குள்ளார நுழைஞ்சி யாராவது இருக்காங்களான்னு தேட ஆரம்பிச்சாங்க. அந்த குழுவுல இருந்த கார்ல் டிட்மேன் என்றவரு ஒரு மனிதனுடைய காலடி அச்சு இங்க பதிஞ்சிருக்கிறத பார்த்தாரு. ஏன்னா இவர் கூட குழுவுல வந்தவங்க எல்லாம் ஷூ போட்டிருந்தாங்க, அப்ப ஷூ வச்சுதான் பதிஞ்சிருக்கணும். ஆனா தனியா ஒரு காலடி அச்சு நிறைய பதிஞ்சிருக்கிறத பார்த்தாரு. அதனால வினோதமான அந்த காலடி தடத்தை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போனாங்க. அப்ப அங்க ஏதோ ஒரு விலங்கோட தோல் கறி அறுக்கப்பட்டிருக்கிறத அந்த குழு பார்த்தாங்க. அதையும் தாண்டி அந்த ஃபுட் பிரிண்ட் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போனா திமுகலத்தோட எலும்புகளால கட்டப்பட்ட ஒரு குடிசை அங்க இருந்துச்சு. அப்படியே அந்த குடிசையை இவங்க அப்படியே ரவுண்ட் அப் பண்ணி பார்த்தாங்க. அங்க இந்த கால் உள்ளார பார்த்தபோது சுற்றி கட்டப்பட்ட குடிசையில ஒரு சின்ன வாயில் வழியா இருந்துச்சு. அதுக்குள்ளார ஒரு பெண் மட்டும் தனியா இந்த திமுகல கறிய மத்தியான உணவுக்காக சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பெண் பாக்குறதுக்கு ஒரு 40 வயசுல இருந்து ஒரு 50 வயசு இருக்கிற பெண் போல தெரிஞ்சாங்க. அவங்களே அவங்க கைகளால இறகுகள் எல்லாத்தையும் சேகரிச்சு அதன் மூலமா தைக்கப்பட்ட ஒரு ஹேண்ட்மேட் டிரெஸ் போட்டிருந்தாங்க. அது பார்க்க ஸ்லீவ்லெஸ் போல அவங்களுடைய கணுக்கால் வரைக்கும் பரவி இருந்துச்சு. இடுப்பு பகுதியில் அதை இணைச்சி அப்படியே கட்டி வச்சிருந்தாங்க. அந்த பெண்ணோட கூந்தல் பார்த்தனா நல்லா நீட்டா பிரவுன் கலரா இருந்துச்சு. மாலை போடுதுல சூரியனோட ஒளி நிறம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி. அந்த பெண்ணோட பற்கள்ல பசை போல படர்ந்து இருந்துச்சு. ஏன்னா அவங்க சாப்பிட்ட உணவுக்கு ஏத்த மாதிரி அது இருந்துச்சு. இப்படி யாருமே இல்லாத அந்த தீவுல தனியா வாழ்ந்துட்டு வந்த அந்த பெண்ணு பார்க்க ஒல்லியா இழைச்சு போயிருந்தாங்க. பொதுவா பழங்குடி பெண்ணுனா வெளியாட்களை பார்த்தா பயப்படுவாங்க, ஓடி ஒளிவாங்க. ஆனா இந்த பெண் எந்த பயமும் இல்லாம ஹாப்பியா இவங்களை பார்த்தாங்க. அவங்க சமைச்ச உணவை கொடுத்தாங்க. அந்த பெண் அங்க வாழ்ந்த பூர்வீக குடி நிக்கலோ மொழியத்தான் பேசினாங்க. ஆனா அவங்க பேசின மொழி இவங்க யாருக்கும் தெரியாததால கை சேகை மூலமா தான் இவங்க பேசிக்கிட்டாங்க. இந்த குழு அந்த பெண்ணுகிட்ட அவங்களுடைய பெயர் என்னன்னு கேட்க பல முறை முயற்சி பண்ணாங்க. ஆனா மொழி புரியாததால அந்த பெண்ணால பதிலளிக்க முடியல. அதனால இந்த குழு அந்த பெண்ணுக்கு லாஸ்ட் உமன் ஆர் த வைல்ட் உமன் அப்படின்னு பேர் வச்சாங்க. அதுக்கு பிறகு இந்த பெண்ணை சாண்டா பார்பராக்கு கூட்டிட்டு போயிடலான்னு முடிவு பண்ணாங்க. தங்களோட வரும்படி அந்த பெண்ணை கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கு அந்த பெண்ணு எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காம இந்த ஆஃபரை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுடைய பொருட்கள் எல்லாத்தையும் சிலதை எடுத்துக்கிட்டு அப்படியே இவங்களோட கிளம்பிட்டாங்க. இவங்களை அந்த குழு இந்த நாட்டுக்கு கொண்டு வந்ததும் மற்றவங்களோட மொழி தெரியலனாலும் இந்த லோக்கல்ல வாழ்ற மக்கள் அவங்களோட லைஃப் ஸ்டைல் அப்படியே ஃபாலோ பண்ணிக்க இந்த பெண் ஆரம்பிச்சாங்க. அதனால லோக்கல்ல வாழ்ந்தவங்களும் இந்த பெண்ணை அப்படியே தங்கல்ல ஒருத்தரா ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா இது போன்ற பல பழங்குடியின மக்கள் இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வாழ்ந்த தீவுல ஏதாவது கால சூழ்நிலை, இயற்கை பாதிப்பு, ஏதோ ஒரு சூழ்நிலையில இவங்க இங்க வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இங்க வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அது போல 1835 மீட்டு கொண்டு வரப்பட்ட அந்த தீவை சேர்ந்தவர்களை இந்த பெண்ணுகிட்ட வந்து பேச வைக்கலாம்னு முடிவெடுத்தாங்க. இதன் மூலம் இந்த பெண் என்ன சொல்ல நினைக்கிறாங்க, இந்த பெண்ணோட மொழியை கண்டிப்பா அவங்களால புரிஞ்சிக்க முடியும்னு இவங்க நம்பினாங்க. ஆனா அதே தீவுல இருந்து காப்பாத்தி கொண்டு வரப்பட்டவங்களால இந்த பெண்ணோட மொழியை புரிஞ்சிக்க முடியல. ஒருவேளை இந்த பெண்ணோட மொழி மாற்று இனத்தை சேர்ந்த மொழியா இருக்குமோன்ட்டு சூ மாஸ்க் என்கிற ஒரு இனத்தை சேர்ந்தவரை கொண்டு வர வச்சு அவங்களோட பேச வச்சாங்க. அவங்களோட மொழியையும் இந்த பெண் பேசல. அப்ப இந்த பெண் வேற ஏதோ ஒரு மொழியை பேசுறாங்க. அப்ப இந்த பெண்ணோட இனம் டோட்டலா அங்க வேற ஒரு இனமா இருந்திருக்கு. அந்த இனத்தோட கடைசி நபர் இந்த பெண்ணா தான் இருந்திருக்கிறாங்கன்னு ஒரு முடிவுக்கு வராங்க. இந்த பெண் அவங்களோட மொழியை பேசலையே தவிர ஆனா அந்த தீவு மக்களுடைய கலாச்சாரமா இருக்கக்கூடிய அதே டான்ஸ் அந்த நடனத்தை இவங்களும் சேர்ந்து எந்த ஒரு பிசுறு தட்டாம அப்படியே ஆடினாங்க. இதெல்லாத்தையும் பார்த்து நிச்சயம் இந்த பெண் அதே தீவு பகுதியை சேர்ந்த பெண்ணை தான் இருக்கணும், ஆனா வேறு ஏதோ ஒரு மாற்று இனமா இருக்கலாம்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அந்த பெண் இந்த நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டதும் 7 வாரங்களுக்கு பிறகு அவங்களுக்கு தீவிர வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுருச்சு. ஏன்னா பாக்டீரியா தொற்று அவங்களுக்குள்ளார உண்டாயிடுச்சு. இதனால தீவிர வயிற்று வலியால அந்த பெண் அவதி விட்டுறாங்க. ஏன்னா இவங்க இங்க வந்ததும் அவங்களுடைய உணவு முறை இங்க இருக்கிற உணவு முறையோட ஒத்து போகல. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைஞ்சு போயிருந்துச்சு. அது போல இவங்க நாட்டுக்கு வந்துட்ட பிறகு இவங்கள கூப்பிடுறதுக்கு ஒரு ப்ராப்பரான பேர் அவங்களுக்கு இல்லை. அதனால அங்குள்ள பிரீஸ்ட் இந்த பெண்ணு சாகிறதுக்கு முன்னாடி ஜானா மரியான்ட்டு பேர் வச்சு ஞானஸ்தானம் பண்ணிட்டாரு. ஃபாதர் கோன்சலேஸ் ரூபியோ எழுதின புத்தகத்துல அக்டோபர் 19 1853 ஜானா மரியா நல்லடக்கம் செய்யப்பட்டதுல சான் நிக்கோலஸ் தீவுல தனியா வாழ்ந்த இந்த பெண்ணை நினைவு கூறும் விதமா அவருடைய புத்தகத்துல நிறைய விஷயங்களை பதிவிட்டு இருந்தாரு. அதே சமயம் கடைசியில யாராலையும் அந்த பெண் பேசின மொழியை புரிஞ்சிக்க முடியல. அந்த பெண் என்ன உண்மையை சொல்ல வந்தாங்கன்றத கடைசி வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அதோட ஃபாதர் சான்சிஸ் ஞானஸ்தானம் பண்ணதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த லெஜண்ட் ஆஃப் ஜான் மரியா 1960 எழுதப்பட்ட ஐலாண்ட் ஆஃப் ப்ளூ டால்பின் என்ற சில்ட்ரன் நாவல் புக்ல இன்னமும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த நாவலை ஃபேமஸ் ஆத்தர் ஸ்காட்வோர்ட் டோனல் எழுதியிருக்காரு. இந்த நாவல்ல வர அந்த கதை ஜானா மரியாவுடைய வாழ்க்கையோட அப்படியே ஒத்து போகுது. இந்த கதையில வருகிற அந்த 24 வயதுள்ள குமரி பெண்ணான கரானா தனியா ஒரு தீவுல வாழ்ந்துகிட்டு வரா. இந்த புத்தகத்துல வந்த கதை கூட பின்னால 1964 ஒரு திரைப்படமாவே எடுக்கப்பட்டுச்சு. இப்ப கூட இந்த புத்தகம் ஒரு ப்ராப்பர் நாவலா எலிமெண்டரி ஸ்கூல் பசங்க மத்தியில இருக்குது யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல.
இந்த ஜோனா மரியாவுடைய கதை உண்மையிலே பலருக்கும் ஃபேசினேட்டாக இருந்துச்சு. 1939 ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் குரூப் சான் நிக்கோலஸ் தீவை போய் சுற்றி பார்க்குறாங்க. அங்கே இந்த விஷயமா சில க்ளூஸ்களை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த தீவோட வடக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த திமுகலம் எலும்பால கட்டப்பட்ட அந்த குடிசையில் தான் இந்த பொண்ணு இருந்திருக்கான்றதை உறுதி செஞ்சுக்கிறாங்க. இந்த பெண்ணை முத முத வந்து விசிட்டர்ஸுங்க பார்த்தபோது இந்த இடம் இப்படி தான் இருந்திருக்கும்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்க. ஏன்னா முதல் முதலாக அந்த கப்பல் பயணிகள் தீவில் வந்து இந்த மரியாவை பார்த்தபோது அவங்க கையில் கேமரா வசதி அப்போ இல்லை. ஆனால் இப்போ இந்த மரியா கட்டின இந்த கூடாரம் பல வருஷமாக மழை புயல் வெதர் காரணமாக இடிஞ்சி அழிக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. இன்னும் பல ஆர்கியாலஜிஸ்டுகள் இந்த ஸ்டோரியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அங்கே போகவும் செய்கிறாங்க. 2009 ஜான் ஏல் இன்சேனோ அவரோட டீமும் ரெண்டு மரப்பெட்டியை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது கடல் குன்றுகள் பகுதியில் திமுகல எலும்புகள் நிறைந்த இந்த இடத்துக்குள்ளார அந்த மரப்பெட்டியில் இருந்ததெல்லாம் மரியா பயன்படுத்தின பொருள்கள்னு இவங்க நினைக்கிறாங்க. தூண்டில் முள்ளு, திமுகல எலும்பால் செய்யப்பட்ட ஹேர்பின்னு, பறவையோட எலும்புல செஞ்ச டாலர், நத்த சங்கு இப்படின்ட்டு பல விஷயங்கள் எடுக்கிறாங்க. இந்த பொருட்கள் எல்லாமே கலிபோர்னியாவில் இருக்கக்கூடிய சாண்டா பார்பரா மியூசியம் ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்ட்ரியில் பத்திரமா பாதுகாப்பாக வச்சிருக்காங்க. அதே போல 2012 செஞ்ச அடுத்த சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் ஸ்டீவ் ஸ்வாட்ஸும் அவருடைய ஸ்டூடெண்ட்ஸும் இங்கே ஒரு குகையை கண்டுபிடிக்கிறாங்க. இங்கே மரியா வாழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு, இங்கே ஈஸியாக ஒளிஞ்சிக்க முடியும்னு அவங்க கணிக்கிறாங்க. ஏன்னா இந்த குகை இயற்கை பேரிடர்கள் வரும்பொழுது மரியாவுக்கு பாதுகாப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இப்பவும் ஆர்கியாலஜிஸ்டுகள் மரியாவோட லைஃப் ஸ்டோரியை பற்றி நினைக்கும் போது வர க்வெஸ்சன்ஸ் என்னதுன்னா, எப்படி ஒரு பெண்ணு தனியா இவ்வளவு காலம் இந்த தீவுல மேனேஜ் பண்ணி வாழ்ந்திருக்க முடியும்ன்றதுதான். அதுலயும் இந்த பெண்ணுக்கு சொந்தமான இந்த தீவோட இன மக்கள் எப்படி அழிஞ்சு போயிருப்பாங்கன்றதுதான். அப்ப இங்க என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தான் இங்க பெரிய கேள்வி எழுப்புது. எப்படி ஆனாலும் இந்த ஜோனா மரியாவோட வாழ்க்கை மர்மங்கள் நிறைஞ்ச அவிழ்க்க முடியாத முடிச்சாதான் இருக்கு. ஒருவேளை இந்த மரியா சாக போறதுக்கு முன்னாடி அவங்க மொழியில நிறைய உண்மைகளை பேசியிருக்கலாம். இன்னைக்கு நாம கேட்கிற நிறைய கேள்விகளுக்கு எல்லாம் அப்ப அவங்க அந்த பதில உளறி கொட்டியிருக்கலாம். அப்போ சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மரியாவுடைய மொழி புரியாததால் அவள் ஏதோ உளறுறா அப்படின்னு நினச்சிட்டு கூட அதை விட்டுருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு உண்மை கடைசி வரைக்கும் மரியா மூலமாக பேசப்பட்டிருக்குது. அந்த உண்மையை தேடி இன்னைக்கு வரைக்கும் பலர் அந்த தீவுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் அப்லோட் ஆனது உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து தெரியணும்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.